நான் இன்றைக்கி என்ன டாபிக் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் வந்து டிஃபால்ட் இருந்தது அப்படின்னா அதுக்காக தான் மெயினாக அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டே வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் எப்படி ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 எசென்ஷியல் பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கூட்ஸில் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கணும், டிஃபெக்ட்ஸ் இன் கூட்ஸ், டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ், ப்ரைஸ் வேரியேஷன் ஆர் எக்ஸஸ் ஆஃப் ப்ரைஸ், ஹசார்டஸ் கூட்ஸ், இல்லாட்டினா சாரி 5th பாயிண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் ப்ராக்டிஸ். டிஃபெக்ட்ஸ் இன் கூட்ஸ்னால் நம்மளுக்கே தெரியும், அந்த ப்ராடக்டில் ஏதாச்சும் வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ்னால் அவங்களுடைய சர்வீஸில் வந்து ஏதாச்சும் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கே வராமல் இருக்கிறது, ஏதாவது டிஃபால்ட் பண்ணுறது, இந்த மாதிரி. அடுத்த 3rd பாயிண்ட் வந்து எக்ஸஸ் ஆஃப் ப்ரைஸ், ப்ரைஸ் வந்து ப்ரைஸை விட அதிகமாக விற்கிறது, 10 ரூபான்னு எம்ஆர்பி போட்டிருக்கோம், 20 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறது. ஹசார்டஸ் கூட்ஸ் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஒரு அன்சேஃப்டியான ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா நம்மளே த்ரெட்னிங் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியானதெல்லாம் ஹசார்டஸ் கூட்ஸ் அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னா ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருளை வச்சு அவங்க ஏதாவது வந்து ஒரு கூட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. இதெல்லாம் தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு 5 எசென்ஷியல் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 11 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, ரைட் டு சேஃப்டி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு சூஸ் த ப்ராடக்ட், ரைட் டு ஹியர் ரெட்ரஸல், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன், ரைட் டு பியூரிட்டி, ரைட் டு குவான்டிட்டி, ரைட் டு குவாலிட்டி, ரைட் டு ஸ்டாண்டர்ட், ரைட் டு கரெக்ட் ப்ரைஸ். இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த ப்ராடக்ட் வந்து சேஃப்டியானதாக இருக்கணும், அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து அதிலே வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது முதல் கொண்டு இருக்கணும். அந்த ப்ராடக்ட் வந்து அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் ஏதாச்சும் வந்து கிரீவியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாரை வந்து காண்டாக்ட் பண்ணுறது, அவங்களுடைய அட்ரெஸ்ஸு, அது வந்து குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு ஒர்த்தான கூட்ஸ் வந்து அது உள்ளார வந்து இருக்கணும். ஏன்னா பார்த்தா 10 ரூபாய்க்கு உள்ளார தான் இருக்குது, ஆனால் நீ 100 ரூபான்னு சொல்கிறிய, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்யூரிட்டியாக இருக்கணும், கரெக்ட் ப்ரைஸாக இருக்கணும், ஒரு ஸ்டாண்டர்டான பொருள்லேருந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாமே நம்மளுடைய ரைட்ஸ். இப்போது இதில் வந்து இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஒரு 3 ஃபோரம்க்கு வந்து போவோம். எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் சொல்கிறோமோ, இதை வந்து ஃபோரம் சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரம், ஸ்டேட் கமிஷன், அடுத்து நேஷ்னல் கமிஷன். இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமருங்கிறது வந்து ஒரு லோயர் கிரேடான ஒரு கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. இவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டடான பவர் மட்டும்தான் இருக்கும். நம்ம நார்மலாக சிவில் கோர்ட்லலாம் என்ன ஒர்க் ஃப்ளோ நடக்குமோ அதே தான் இங்கேயும் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து நடக்கும். இங்கே வந்து கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட் கமிஷனுக்கு வந்து போகலாம். ஸ்டேட் கமிஷனுங்கிறது வந்து ஒரு ஹைகோர்ட் மாதிரி, நம்ம வந்து அடுத்த அப்பீலுக்கு வந்து அங்கே வந்து போகலாம். அந்த வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை வந்து பேஸ் பண்ணி அடுத்த அப்பீலுக்கு வந்து போகிறது. இங்கே வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அதர் பார்ட்டி வந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ளார வந்து நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான பதிலை வந்து சொல்லணும், இல்லை அப்படின்னா அது வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடும். இவங்களுக்கு வந்து லிமிட்டடான பவர் தான் இருக்குது, அதாவது அமௌண்ட் வந்து இவங்களுக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். இது 10 லட்ச ரூபாய்க்குள்ளார இருக்கிறது மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 10 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தான விஷயத்தை மட்டும்தான் இவங்க வந்து பேச முடியும், அதுக்கு மேலே வந்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி லிமிட்டடான பவர்ஸ் தான் இருக்குது. அடுத்தது வந்து இவங்க வந்து ஏதாச்சும் லாஸ் ஆணுச்சு அப்படின்னா காம்பன்சேஷன் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறது மெயின் ஒர்க்கு. அடுத்தது வந்து ஸ்டேட் கமிஷன், இது வந்து ஸ்டேட் ஃபாரம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அப்பீலுக்கு போகிறோம், இல்லை அப்பீல் டு த ஹைகோர்ட், லோயர் டிவிஷனில் சொன்னது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இல்லை அந்த அமௌண்ட் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேட் கமிஷனுக்கு வந்து போகலாம். ஒரு சில இது வந்து அவங்களே லோயர் கோர்ட்லேயே வந்து எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துட்டாலும் அந்த கேஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. 20 லேக்ஸ்லேருந்து 1 crore வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கூட்ஸ், அந்த கேஸ் வந்து நம்ம லோயர் கோர்ட்லேயே அப்ளை பண்ணியிருந்தாலும் அது வந்து ஸ்டேட் கமிஷனுக்கு வந்து மாற்றி விட்டுருவாங்க. அடுத்தது இங்கேயும் வந்து சேம் அதே ஒர்க் ஃப்ளோ தான், ஹைகோர்ட்டில் என்ன நடக்குமோ அதே ஒர்க் ஃப்ளோ தான் இங்கேயும் நடக்கும். இங்கேயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து நடக்கும். இந்த 20 லேக்ஸ் to 1 crore வரைக்கும் இந்த அமௌண்ட் சொன்னல, அதுக்கு பேர் வந்து பிக்யூனரி ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவில் சைடு,
சாரி அசிஸ்டன்ட் சிவில் கோர்ட்டு, சம்மரி கோர்ட்டு, பிக்யூனரி கோர்ட்டு, ஸ்மால் கேஸ்ட் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தான் நடக்குது. பிக்யூனரி கோர்ட்னா தெரியும், 20 lakhs to 1 crore. ஸ்மால் கேஸ்ட் கோர்ட் அப்படின்னா அப் டு 5000 வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் இந்த கோர்ட்டில் வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேஷ்னல் கமிஷன் ஃபாரம். நேஷ்னல் கமிஷன் ஃபாரம் அப்படின்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட்டு அது மாதிரி இது வந்து ஹையஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன். இதில் வந்து மொத்தம் வந்து 5 members இருப்பாங்க, ஒரு பிரசிடென்ட்டு, 4 members வந்து இருப்பாங்க. எதுக்காக இந்த கேஸ் வந்து முதல்ல வந்துச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டும் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை வேறு ஸ்டேட்டு, வேறு டிஸ்ட்ரிக்கு, வேறு டிஸ்ட்ரிக்னால் வேறு ஸ்டேட்டோடைய டிஸ்ட்ரிக்டில் இந்த கேஸ் அவங்க தான் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாமா, இவங்களுக்கு தான் வந்து அத்தாரிட்டி. இப்போ நான் பொருள் வாங்குறது வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் கேரளாவிலேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை பற்றி நான் குறை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேஸ் வந்து எங்கே அதோடைய மெயின் கம்பெனி இருக்கோ அங்கே கூட வந்து கேஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேஷ்னல் கமிஷனில் இருந்தே நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கேஸ், கேஸை பொறுத்து தான் அதை வந்து நம்ம இது பண்ண முடியும். இதோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து இன்டெப்த்தாக இருக்கும். இதில் வந்து டோட்டலாகவே 90 நாள் தான், 3 மாதம் தான் டைம், அதுக்குள்ளார இந்த கேஸை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கும் வந்து பெனால்ட்டி கொடுப்பாங்க, சார்ஜஸ் போடுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபைனல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க நேஷ்னல் கமிஷனை. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ.